கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது சேல் வீடியோ போட்டு. சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டாக் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேயே விற்று முடிச்சிருதுங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி என் கையில் வர வேண்டியது, ரொம்ப லேட்டாக தான் கையில் கிடச்சிருக்கு. மொத்தம் வந்து 7 பேர் வந்து இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து எக்ஸாட்டிக் ரெட் கேலக்ஸி, டெவில் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெட்டு வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆகி பளிச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை டெவில் ரெட்னு சொல்லுவாங்க. அது தாய்லாண்டில் ஏதோ ஒரு ப்ரீடர் வச்ச பேர். ரெட் கேலக்ஸி இதுங்க எல்லாமே டாப் குவாலிட்டியாக இருக்கும். ஒன்று வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ப்ரைஸ் வச்சுருப்பேன். எல்லாம் வந்து ஹெவியாக எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸிங் வந்து நான் வச்சுருப்பேன். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து பேர் தான். அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ முதல் இருக்க 3 பீட்டாக வந்து டாப் குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு எடுத்துருக்கிறது அதோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் வந்து நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்குமே இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து சிங்கிள் பீட்டாஸும் இருக்குது, ஒரு 3 பீட்டாஸ் இருக்குது. அதிகமாக வந்து இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் ஃபேன்சி ஆஃப் மூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 100 ருபீஸ், அது சிங்கிள் மட்டும்தான் இருக்குது, அது பேராக கிடையாது, அதுக்கு ஃபீமேலாம். அதில் வந்து 2 மஸ்டர்ட் கேஸ் இருக்கும், அப்புறம் ஒரு எல்லோ ஃபேன்சி இருக்கும். 3 செம்மையாக தான் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். 100 ரூபா மீன் மாதிரி இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 3வது ஹேஷ்டேக்கில் இருக்க பேர் வந்து எனக்கு எடுத்து வச்சேன். ஃபீமேலாம் பாட்டிலிங்லாம் பண்ணிட்டேன். மற்ற ஃபீமேலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் பண்ணாது. இந்த ஒரு ஃபீமேல் 3வதில் இருக்கிறது மட்டும் ஃப்ளேர் பண்ணோம். காரணம் வந்து அதை நான் பாட்டிலிங் பண்ணிட்டேன். பாட்டிலிங் பண்ணதுனால ஃபீமேல் நல்லா ஃப்ளேர் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் வேணாம், எதுக்கு செல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதே லைனேஜிலேருந்து என் ஃப்ரெண்டு ஃபார்ம் வச்சுருக்காப்புல, அவருக்கு நான் பேரண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால் எப்படியும் அவர் ப்ரீட் பண்ண போகிறாரு, எதுக்கு நான் திருப்பி ப்ரீட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு செல் வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ குவாலிட்டி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபிஷ் இதில் எதனா வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. இருக்குது அப்படின்னா கூகுள் பே இல்லை ஃபோன்பேயில் வந்து பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பே பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டியூஸ்டே வந்து கொரியர் போடுவேன். எப்பயுமே மண்டே போடுவேன். எனக்கு மண்டே வந்து இப்போ அடுத்த ஒரு 3 வாரத்துக்கு மண்டே வந்து எக்ஸாம் இருக்குது, அதனால் டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே வந்து இனி கொரியர். சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து வெனஸ்டே ரிசீவ் பண்ணுவீங்க. சென்னைக்கு வெளியே இருக்கீங்க அப்படின்னா தேர்ஸ்டே ஃப்ரைடேக்குள்ளே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ரிசீவ் பண்ணுவீங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் சவுத்து ஃபுல்லாக கொரியர் போடுறோம். பக்கத்தில் இருக்க கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாத்துக்கும் கொரியர் போடுறோம். ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. We'll be right back.
We'll be right back.